நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கைகொடுக்கும் கை யூடியூப் சேனல். நம்மளுக்கு இந்த சேனலில் மாற்றுத்திறன் சேர்க்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் பற்றி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படுவதில்லை. மாற்றுத்திறனாளி குறைதீர் கூட்டம் முறையாக நடத்தப்படாததை கண்டித்து பழனியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டம் எதுக்காக நடைபெற்றுச்சு, ஏன் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வு வளம் பெற, வேலைவாய்ப்பு கிடைத்திட, கல்வி உள்ளிட்ட அனைத்தும் தடையற்ற சூழலுடன் கிடைத்திட, வங்கி கடன் கிடைத்திட, இப்படி பல்வேறு கோரிக்கைகளுக்காக தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வரும். அப்படி போராட்டங்கள் நடத்துகிற போது மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகளை உயர் அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதிலும் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுது. இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு கடந்த 4-5 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு உத்தரவை வெளியிட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் எப்படி விவசாயிகளுக்கு மாதந்தோறும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குறைதீர் கூட்டம் நடைபெறுகிறதோ, அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாநில ஆணையர் தலைமையில், மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதிகள் பங்கேற்கக்கூடிய குறைதீர் கூட்டம் 3 மாதங்களுக்கு ஒரு முறையும், மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 2 மாதங்களுக்கு ஒரு முறையும், கோட்டாட்சியர்கள் அல்லது சாராட்சியர்கள் தலைமையிலே மாதம் ஒரு முறையும், மாற்றுத்திறனாளிகள் மட்டும் பங்கேற்கின்ற வகையிலே அவர்களது குறைகளை தீர்க்கின்ற முகாம்களை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டது. அந்த அடிப்படையில் இந்த குறைதீர் கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆர்டிஓ தலைமையிலும் கலெக்டர் தலைமையிலும் நடத்தப்படணும். ஆனால் இது முறையாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுடைய எண்ணத்திலேயே விட்டுவிடுகிறேன். எத்தனை மாவட்டங்கள் இது முறையாக நடக்குது? பல மாவட்டங்கள் நடந்துட்டுருக்கான்னு நீங்களே பாருங்கள். இன்றைக்கி நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், பல மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் மாற்றுத்திறனாளிக்கான குறை கேட்டு நடக்குதா? நடத்துறதே கிடையாது. ஏன் இவ்வளவு வலுவாக மாற்றுத்திறனாளிகளை வைத்து போராட்டம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்திலே அந்த கூட்டம் முறையாக நடக்கிறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் அழுத்தம் கொடுத்த பிறகு தான் அந்த கூட்டம் நடைபெறுது. அந்த அடிப்படையில் தான் கடந்த 22-ஆம் தேதி கோட்டாட்சியர் அவர்களை நான் சந்தித்த போது, என்னங்க இந்த மாதத்துக்கான கூட்டம் இன்னும் நடக்கவே இல்லை, உடனடியாக நீங்கள் கூட்டத்தை அறிவிங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைதீர் கூட்டத்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னாடிப்பில்ல. 28-ஆம் தேதி மாற்றுத்திறனாளிக்கான குறைதீர் கூட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொன்னார். இந்த குறைதீர் கூட்டம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் சில வழிபாட்டு நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் யார் எந்த குறையோடு வந்தாலும் அந்த குறைகள் அனைத்தும் அந்த கூட்டத்திலே நிறைவேற்றப்பட்டு குறைகளை தீர்க்கின்ற கூட்டங்களாக இருக்க வேண்டுமே ஒழிய குறைகளை கேட்கின்ற கூட்டங்களாக அது இருக்கக்கூடாது. என்ன கோரிக்கையோடு வந்தாலும் அந்த கோரிக்கை அங்கே வந்தால் நிறைவேற்ற மாதிரி அந்த எண்ணத்தை அந்த மாற்றுத்திறனாளி மத்தியில் விதைக்கணும். அங்கே பெறக்கூடிய மனுக்கள் அனைத்துக்கும் முறையாக பதில் சொல்லணும். ஒரு கூட்டத்திற்கும் அடுத்த கூட்டத்திற்கும் இடையில் அந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு மேற்கொள்ளணும். எவ்வளோ மனுக்கள் வந்துச்சு, அது என்ன பண்ணோம், ஏது பண்ணோம் அப்படின்னு ஆய்வு மேற்கொள்ளணும். இப்படி ஏராளமான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு பழனியிலே பங்கேற்ற அந்த கூட்டத்தில் யார் தலைமையில் அந்த கூட்டம் நடைபெறணும்னா அவரே வரல, கோட்டாட்சியர் அந்த கூட்டத்தில் பங்கேற்கல. அது மட்டும் இல்லை, நம்மளில் எத்தனை மாற்றுத்திறனாளிகள் எழுத பிடிக்க தெரியும்? மாற்றுத்திறனாளிகள் மனுக்களை எழுதுவதற்கு அங்கே ஏற்பாடு செஞ்சுருக்கணும், ஆனால் அந்த ஏற்பாடு இல்லை அப்படின்னு பார்க்குறோம். படித்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு கூட ஒரு கைகால் பக்கவாதம் வந்துருச்சுன்னா அவரால் என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. அப்போ என்ன பண்ணும், அவருக்கு வந்து அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அப்போ எழுதுவதற்கு ஏற்பாடு இல்லை. மாற்றுத்திறனாளிக்கு பயங்கரமான அலக்களிப்பு, இங்கிட்டு போ, அங்கிட்டு போ, அங்கே போ, இங்கே போன்னு சொல்லிட்டு, அப்போ ஆர்டிஓவும் முறையாக வரலை. அப்போ இதை நாம் வன்மையாக கண்டிக்கின்ற வகையிலே உடனடியாக நம்முடைய தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பில் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தினோம். மாற்றுத்திறனாளி குறைதீர் கூட்டத்தை மாற்றுத்திறனாளிகளை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, மாற்றுத்திறனாளிகளை வஞ்சிக்காதே. காணாமே, காணாமே, ஆட்டி ஓ, காணாமே, ஆட்டி ஓ, குறைதீர் கூட்டம் நடத்தாதே, 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 நடத்தாதே,
கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்ற போராட்டத்தினுடைய முடிவில் காவல்துறை வந்தாங்க, பத்திரிகையாளர்கள் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. அப்புறம் ஆடியோ வந்து தவிர்க்க முடியாமல் அமைச்சருடைய விழா இருப்பதனால பங்கேற்க முடியல, கோச்சுக்காதீங்க, இனி அடுத்த முறை கரெக்டாக நான் கூட்டத்தை நடத்துறேன் அப்படின்னு ஆடியோ கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தாசில்தார் மட்டும் வந்து வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்ற போராட்டமானது முடிவுக்கு வந்தது அப்படிங்கிற பார்க்குறோம். கொடுக்குற போது மனுக்களுக்கு முறையான ஒப்புதல் செய்து கொடுக்கணும், மனுக்கள் எழுத தெரியாதவங்களுக்கு எழுதி கொடுக்கணும், அவங்க தான் நம்ம வந்து எழுதி கொடுக்க முடியாது, அவங்க தான் எழுதி கொடுக்கணும், மனுக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். அதே மாதிரி மனு வாங்கினதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு முறையான பதில் கொடுக்கணும். ஏற்பு நிராகரிப்பு, உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து பைக் எலிஜிபிள் கிடையாது, பைக் வந்து எனக்கு கொடுக்க மாட்டாங்க, அது 75% கொடுப்பாங்க. அப்போ நான் வந்து பைக் வேணும்னு மனு கொடுத்தேன்னா அரசாங்க சட்டப்படி உங்களுக்கு வந்து பைக் தர இயலாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பதில் கொடுத்தா நீங்கள் அடுத்து கொடுக்க மாட்டீங்க, மனுவுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதா. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் வந்து நீங்கள் கேம்ப் நடத்தணும், உங்கள் இஷ்டத்துக்கு 28ஆம் தேதி நடத்துறது, 20ஆம் தேதி நடத்துறது, 5ஆம் தேதி நடத்துறது, இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதை சார் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறேங்கிறத சார் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வந்து 28/12/2020 மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த அனைவருக்கும் வளரி வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் ஒரு மாற்றுத்திறனாளிகள் முகாம் நடத்தி அவர்களுடைய குறைகளை கனிவோடு கேட்டு அந்த குறைகளை செய்து கொடுத்ததற்காக ஒவ்வொரு காலாண்டும் மாதமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு வந்து நம் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணமாக வர இருந்ததில்லை, அவர் சார்பாக அன்னை அனுப்பியதாக நான் வந்து பழனி காத்திருந்தார். உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய சங்க தலைவர் சொன்னது போல, செயலாளர் சொன்னது போல, அனைத்து மாற்றுத்திறனாளிகளிலிருந்தும் அனைத்து முகாம்களிலும் மனுக்களை உரிய முறையில் நாங்களே எழுதி கொடுத்து நாங்களே பதிவு செய்து ஒப்புதல் செய்து வழங்கி, ஆனால் கோரிக்கைகள் என்ன, ஒவ்வொரு மனுவிடம் கேட்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு நாங்கள் வந்து முறையான பதில் தர தருகிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடுங்க கொடுத்தேன். யார் மாற்றுத்திறனாளி ஆஃபீஸரு, அவரும் வந்து அதுக்கு முடிவு கொடுத்துருக்காரு. உட்காருங்க. ஒவ்வொரு மாற்றுத்திறனாளர்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாம என்ன சொல்றோம்னா, முதலமைச்சரே சொல்றாரு மனுக்கள் என்பது காகிதம் அல்ல, அந்த மனுவை படிச்சு அவனுடைய கஷ்டங்கள் முழுவதும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நன்மை பயக்க முடியும், அதை நாம் உடனடியாக செய்யணும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். அவர் முதலமைச்சர் மட்டும் இல்லை, நம்முடைய துறைக்கான அமைச்சரும் கொடுத்தார். அப்போ அவர் என்ன சொன்னாலும் அதை அதை நான் அமல்படுத்த மாட்டேன் என்று அதிகாரிகள் அடம்பிடிக்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? ஒரு மனு கொடுக்குறதுன்னா குறைஞ்சபட்சம் 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் செலவாகும். 5 ஜெராக்ஸ் கொடுக்கணும், ஜெராக்ஸ் எனக்கு 2 ரூபா, அவை அங்கேருந்து பஸ்ஸில் வரணும் போகணும், எல்லா கூட்டி கழிச்சும் பார்த்தோம்னா 100 ரூபாய் இல்லாமல் அவன் மனு கொடுக்க முடியாது. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு முறையான பதில் கொடுப்பதில்லை, அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக ரிட்டன் பதில் கொடுக்கறதில்ல. இதெல்லாம் நீடிக்குது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. மாற்றுத்திறனாளி வந்தான்னா அவனுடைய கோரிக்கை, அவன் என்ன கோரிக்கை வேணாலும் வைக்கட்டும், ஏற்புனா ஏற்புன்னு சொல்லுங்கள், நிராகரிப்புனா நிராகரிப்புன்னு சொல்லுங்கள், நிராகரிப்புனா இன்னென்ன காரணத்தில் நான் நிராகரிப்புன்னு சொல்லுங்கள், அப்படி சொல்லிட்டாலே அவன் அடுத்து மனு கொடுக்க வரமாட்டான் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் மிகப்பெரிய போராட்டத்தோடு நிறைவேற்றிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் முறையாக இந்த கூட்டம் நடத்தப்படும் அப்படின்னு ஆர்டிஓ வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் நடக்கும், நடக்கவில்லை என்றால் நாம் மிகப்பெரிய அளவில் போராட்டத்துக்கு தயாராகும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் பற்றிய இந்த சேனலை எல்லோருக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். நன்றி, வணக்கம்.